या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः किमिदम् उपन्यस्तं शकुन्तला आत्मगतं पावकः खलु वचन उपन्यासः शार्ङ्गरवः कथमिदं नाम भवन्त एव सुतरां लोकवृत्तान्त நிஷ்ணாத்தாக அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ ராஜா வந்து தனக்கு வந்து ஞாபகமே இல்லை, அதில் கௌதமி வந்து இவ தான் நீ ஏற்றுக்க வேண்டியவள், இவளை நீ வந்து இது பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தெரியும், ரெண்டு பேருமே ஆர் பார்ட்டி டு இட் அப்படின்னு சொல்லி கௌதமி சொல்கிறச்சே சகுந்தலா வந்து இப்போ இதுக்கு வந்து இவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையேன்னு அவ தனக்குள்ளே சொல்லிக்கிறாள். அப்போ ராஜா வந்து கிமிதம் உபன்யஸ்தம், என்னமோ தான் வந்து இது வரைக்கும் கேள்வியே படாதது, இது என்ன புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு கேட்கறச்சு ஷாருங்கரவனோட பதில் வந்து லோகவிருத்தாந்த நிஷ்ணாதாக பவந்தக ஏவ, உங்களுக்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னாவே தெரியும், நான் சொல்லி காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பெண்ணுக்கு வந்து என்னதான் தன்னுடைய பந்துக்கள் வந்து பிரியமாக இருந்தாலும் அப்பிரியமாக இருந்தாலும் கணவனோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோ, ஆகையினால இங்கே வந்திருக்கோங்கிற அந்த லோக தந்திரத்தை எடுத்து முன்வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஷாருங்கரவன். பவந்தகா ஏவ சுதராம் லோக விற்த்தாந்த நிஷ்ணாதாக, அந்த லோக விற்த்தாந்தம் அப்படிங்கிறது என்ன, உலக நியதி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாரு. சதீம் அப்படி ஜாதி குலைக்க சம்சயாம் ஜனோன்யதா பர்த்திருமதியும் விசங்கதே அத்தசமீபே பரிணேது ரிஷ்யதே பிரியா பிரியாவா பிரமதா ஸ்வபந்துபிஹி. பிரியா அப்ரியாவா பிரமதா ஸ்வபந்துபிஹி பரிணேது சமீபே ஏவ இஷ்யதே. மெயின் அது ஸ்வபந்துபிஹி பிரியா, பந்துபிகி பந்துக்களுடைய பிரியாவோ அல்லது பந்துக்கள் கூட அவளுக்கு வந்து பிரியமான ஒரு சரித்தம் இருக்கோ அல்லது அப்பிரியமான சரித்தமா இருக்கோ ஒரு பெண்ணானவள் பிரமதா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். பரிணேதுகு சமீபே ஏவ இஷ்யதே, கணவன் பக்கத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறா இல்லையா. ஏ சதீமபி ஞாதிகுல ஏக சம்சிரயாம் ஜனஹா அந்யதா பர்த்ருமதியும் விஷங்கதே, அந்யதா விஷங்கதே. இதில் வந்து நீ ஏன் ஒரு ஒரு நல்லவளாக இருந்தாலும் அவளை வேற விதமாக நினைக்கிறதுங்கிறது, வேற விதமாக என்ன சொல்கிறது, வேற விதமாக எண்ணுகிறான் ஒருத்தன். ஒரு அயம் ஜனஹா, அயம் ஜனஹான்னு சொல்லலை, அது அப்பிரஸ்துத பிரசம்சாவாக வந்து பொதுவாக ஜனங்கள் இந்த உலகம்ங்கிறது நல்லவளாக இருந்தாலும் ஜாதி குலைக்க சம்சிரயம் பித்ரு வீட்டிலேயே இப்போ அப்பாவனுடைய வீட்டிலேயே ஒருத்தர் இருந்துட்டு இருந்தா வச்சுக்கோங்க, பந்து கிரகத்திலேயே இருந்திருந்தான்னா பர்த்ருமதியும் அப்படி தனக்கு கணவனோட இருக்கிறவளாகி இருந்தும் கல்யாணம் ஆகி ஒருத்தி வந்து அப்பா வீட்டிலேயே இருந்தான்னா அவளை வந்து வேற விதமா பார்ப்பா. சதியும் அப்படி நல்ல நன்னடத்தையுடன் கூடினவளாக இருந்த பொழுதிலும் கல்யாணானவளை பர்த்ருமதியும் ஞாதி குலைக்க சம்ஸ்ரியாம் தன்னோட பிறந்தாத்திலேயே இருந்தான்னா அவளை வந்து வேற விதமாக தான் பார்ப்பா ஜனங்கள். அந்த காலத்து ஒரு ஒரு இது கண்ணோட்டம் ஆட்டிடியூட் இல்லையா. இன்னைக்கு அப்பா அம்மாவை பார்த்துக்கிற பொண்கள் எத்தனையோ பேர் இருக்கா ரைட். ஸோ அதனால சதீம் அப்பி பர்த்ருமதியும் ஞாதி குலைக்க சம்ஸ்ரியாம் பர்த்ருமதியும் ஜனஹா அந்யதா விஷங்கதே, அங்க வந்து தோஷமுடையவளாக நினைக்கிறாங்கிற மாதிரி அந்த ஒரு அசுச்சி வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அட்ரஸ் பண்ற காளிதாசன். ஹி டஸ் நாட் வாண்ட் டு புட் த பிளேம் ரைட் அப் ஃப்ரண்ட். அந்த அந்த ப்ராக்ரெஷன் ஆஃப் த லாங்குவேஜ் ரொம்ப அழகா இருக்கும், அப்படியே ஒரு கிளைமேக்ஸுக்கு எடுத்துட்டு போகும் அது, அந்த லாங்குவேஜினுடைய ஒரு பரிமாற்றம். இப்போ வேற மிருச்சகட்டிகம்லாம் பார்க்கறச்சு நேரடியாகவே திட்டத்துக்கு இறங்குவான் அங்கே கேரக்டர், அப்படி அது வந்து ஒரு ஒரு லோக்கல் ஸ்ட்ரீட் கேரக்டர்ஸ் மாதிரி எடுப்பார் அதில். வேற இங்கே வந்து ஒரு சபை, தேர் இஸ் அ டிக்னிட்டி டு பி மெயின்டைன்ட். அதனால த ப்ரொக்ரெஷன் ஆஃப் த ஹார்ஷ்னஸ் ஆஃப் த வேர்ட்ஸை பார்க்கணும் இங்கே. இப்போ தான் கொஞ்சம் இறங்கியிருக்கார் அவர். என்ன ஞாதி குலைக்க சம்ஸ்ரியாம் தன்னுடைய பந்துக்களினுடைய குலம் ஆர் பந்துக்களினுடைய ஒரு சம்சிரயம்னா அடைக்கலம்,
பந்துக்களின் அடைக்கலமா பந்துக்களையே அடைக்கலமாக கொண்டவளான சதீமபி நன்னடத்தை உடையவளாக இருந்த பொழுதிலும் ஜனகா ஒரு மனிதனானவன் பர்த்ருமதி கணவனுடையவளை அந்யதா விஷங்கதே ஒரு நடத்தையில ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைச்சிருவா. வேறு விதமாக நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆகையினால் அந்த காரணத்தினால இல்லையா, இது வந்து ஹேது அல்லது காவியலிங்க அலங்காரம் ரெண்டும் ஓட்டி வரும் நமக்கு. ஆனால் மெயின் வந்து அப்ரஸ்துத பிரசம்சா இங்கே. ஸோ ஆகையினால ஸ்வபந்துபிஹி பிரியா அப்ரியாவா, தன் பந்துக்களுடன் கூட அவ வந்து பிரியாங்கர்ச்சு. ஸோ பந்துபிஹி பந்துக்களினால் பெண்ணானவள் பரிணேதுகு சமீபே ஏவ இஷ்யதே, பந்துபிஹி இஷ்யதே ஏவம், பந்துஜனாக பிரமதாம் பர்த்துகு சமீபே ஏவ இச்சந்தி. அதுதான் உங்களுக்கு நார்மல் பிரயோகம். ஓகே ஓகே ரைட்டா. ஆ ஸோ அங்கே தான் வந்து இந்த பந்து வந்து கர்த்தா இங்கே. பந்துக்களே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணானவள் பர்த்துகு பிரியாவா அப்ரியாவா, பரிணேதுகு பிரியாவா அப்ரியாவா பிரமதா பரிணேதுகு சமீபே ஏவ இஷ்யத்தே அப்படின்னா கணவனுடைய பக்கத்துல தான் இருக்கணும்னுட்டு பந்துக்களே அவளை பத்தி நினைக்கிறான். ஸோ பந்துக்களினால் பெண்ணானவள் கணவனிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படப்படுகிறது. சரியா? ஸோ ஏ அது எதுக்காக அதை சொல்றான்னா, எந்த ஞாதிக்குல ஏக சம்சிரயாம் சதீமபி பர்த்ருமதி இது சேத், அவ வந்து கணவனுடன் கூடினவளாக இருந்தான்னா, ஆனாலும் அவ வந்து தன்னுடைய பந்துக்களோட பந்துக்கள் வீட்டுல இருந்தான்னா பந்துக்களுக்கே அந்த மாதிரி பிடிக்காது, அவளே முதல்ல இவ எப்ப போய் கணவனாத்துல இருக்க போறா அப்படின்னு தானே கேட்டுட்டு இருப்பா. உங்காத்துக்கு நீ எப்ப போறேன்னு தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பா. அதை வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். ஸோ ஸ்வ பந்துபிஹி ஏவ இஷ்யத்தேங்கிறச்சு, பந்துக்களே வந்து இந்த மாதிரி விரும்புகிறான். அந்த பெண்ணானவள் பர்த்தா கணவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அங்கே போய் தான் நீ இருக்கணும். சதீமபி அதனால தான், ஏன்னா சாரங்கரவன் இஸ் ஆல்சோ ஒரு பந்து. ஸோ கணவன் அண்ட் சாரங்கரவனோட கேரக்டர் அது கொஞ்சம் கோக்காரரா இருக்கார். ஸோ சதீமபி ஞாதிகுலைக சம்ஸ்ரியாம் ஜனோ அந்யதா பர்த்ருமதிம் விஷங்கதே அதசமீபே பரிணேதுரிஷ்யதே பிரியா பிரியாவா பிரமதா ஸ்வபந்துபிஹி. ராஜா குதஹ அயம் அசத் கல்பனா நீ பயப்டது இப்ப நடக்கிறது பத்தியா, சாம்பிரதம் இப்பொழுது தே ஆசங்கா, நீ பயப்டது உனக்கு என்ன, நீ வந்து வருத்தப்பட்டியோ உனக்கு என்ன நடக்க போறதுங்கிற ஒரு அந்த துடிப்பு இருக்கு. ஹிருதயம் வேபத்தே வாமாட்சிஹி வாமேதராட்சி ஸ்பந்தத்தை எல்லாம் சொன்னாலே அதுக்கு உண்டான பலனை நீங்க பாக்குற கிம்மையா பரிணீத பூர்வா அப்படின்னு அவன் கேட்கறதுலயே தெரியலையா அவனுக்கு. உடனே ஷாருங்கிறவனுக்கு இதை கேட்ட உடனே கோவம் வந்துடுறது. ஸோ இட் மூட் அப்படியே அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆறுது. இப்போ நடுவுல ராஜா வந்து குதோயம் அசத்கல்பனா பிரஷ்னாங்கிறான். ஓகே, கிம் கிருத காரிய த்வேஷஹ தர்மம் பிரதி விமுகதா கிருதாவக்ஞா, நீ வந்து கிருத காரிய துவேஷா, நீ செஞ்ச காரியம் அது மேல உனக்கே துவேஷமா என்னது இது? அதாவது கிருத காரியம்ங்கிறது வந்து கந்தர்வ விவாகம், அதுக்கு வந்து ஒரு விமுகதா ஏன் இப்படி ஒரு துவேஷம்? உன்னுடைய காரியம் நீ செஞ்ச காரியத்துக்கே உனக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு துவேஷம் இருக்கே. கிருத காரிய துவேஷா துவேஷா அது வந்து தர்மம் பிரதி விமுகதா கிருதாவக்ஞா.
தர்மம் பிரதி தர்மத்தை செய்யறதை குறித்து உன்னுடைய பரிணயத்தை குறிச்சு, அதாவது கந்தர்வ விவாகம் நீ ஏற்கனவே செஞ்சிருக்க, அது மேல உனக்கே நீ பண்ண காரியத்து மேலேயே உனக்கு ஒரு அப்ரீத்தி, உனக்கு ஒரு ஹேட்ரட் இருக்கு, டுவர்ட்ஸ் தட் துவேஷம் இருக்கு. அந்த துவேஷம் உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த துவேஷமானது தவ தர்மம் பிரதி விமுகதா, அது ஒண்ணு. முதல்ல எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு துவேஷம்ங்கிறது இருக்கு, எல்லா அந்த கிம்ங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சேர்த்துக்கணும். சோ கிம் கிருதகாரிய துவேஷா, நீ செஞ்ச காரியத்து மேல உனக்கு என்ன துவேஷமா, அல்லது தர்மம் பிரதி விமுகதாக்கின், எப்படி உனக்கு இந்த மாதிரி தர்மத்தை குறிச்சு ஒரு ஒரு விமுகத்தான பாராமுகம் இருக்க முடியும், அதை நீ பார்க்காத எதிர்நோக்கி நிற்காத இருக்க முடியும். தர்மம்ங்கிறச்சு ஸ்வகர்த்தவ்ய பாலனம், தான் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யறதுலேருந்து ஒரு விமுகத்தா முகத்தை திருப்பிக்கிறது, பராங்முகா கதம் ஜாதகா. அதுக்கப்புறம் கிருதாவக்ஞா கிம், கிருத அவக்ஞா கிம், அல்லது நாங்க இத வந்து கிருஷ அவக்ஞான்னு ஒண்ணு இருக்கு, கிருஷ அவக்ஞாங்கிறத விட கிருத அவக்ஞாங்கிறது நீ செய்தத நீயே அவமதிக்கிறியா அப்படிங்கிற ஒண்ணு. நீ செஞ்ச காரியம், அதாவது சகுந்தலாவை விவாகம் பண்ணதுங்கிறதுல உனக்கு துவேஷமா, அல்லது ஐ திங்க் கிருஷாவக்ஞா பெட்டர், ஏன்னா கிருதாவக்ஞாவா இருந்ததுன்னா ரெண்டும் வந்து புனருக்தி தோஷம் வந்துடும். கிருத அவக்ஞா கிருத துவேஷா, அவக்ஞாங்கிறச்சே அவமதிக்கிறது, துவேஷங்கிறச்சே ஹேட்ரெட், இட் ஆக்சுவலி டசன்ட் மேட்டர் இல்லையா, ரெண்டுமே ஒரே மீனிங் வந்துடுற மாதிரி வரும். அதுக்கு பதில கிருஷா அவக்ஞான்னு போட்டுக்கிறது பெட்டர். இது வந்து முதல் கிருஷங்கிறச்சே இழைப்புங்கிறத விட அந்த லகு க்ஷுத்ர ஜனங்களுக்கு மேல உன்னை பார்த்து ஒரு உனக்கு என்ன ஒரு அவமரியாதையா, நாங்கள்லாம் அரண்யவாசிங்கிறதுனால தானே என்னை பார்த்து நீ அவமதிக்கிற, அந்த காரணமா. ஏன்னா இப்ப ரீசன் இல்லைன்னா புனருக்தி தோஷம் வந்துருமேன்னு பாக்குறேன். விவாகம் இது வந்து கீழே ராகவபட்டர் வந்து யாவது அனுபூத்தம் தாவது தத்து துர்லபம்னு போடுறார். சோ அத அனுபூத்தம்ங்கிற மாதிரி அதை அர்த்தம் போடுறார். அதை விட வந்து கிருஷாவக்ஞான போடுறச்சே அரண்யவாசி க்ஷுத்ரஜனன் மேல உனக்கு என்ன இப்படி ஒரு அவக்ஞா, ஒரு அனாதரவு. பொய்யான விஷயம் அல்லது அசத் கல்பனாங்கிறச்சு இல்லாதத இருக்கிற மாதிரி நீ வந்து கல்பனை பண்ணி இப்ப என்ன கேள்வி கேட்கறியே, கிருதபூர்வ கிருத காரிய துவேஷா, அப்புறம் தர்மம் பிரதி விமுகதா, கிருஷாவக்ஞா அப்படின்னு இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி, அசத் இல்லாதது அது இருக்கிற மாதிரி கல்பனை பண்ணி பிரஷ்னகா நீ கேள்வி கேட்கறிய. அசத் கல்பனா பிரஷ்னகா குதோயம், எப்படி இந்த மாதிரி கேட்கறேன் பொறுக்காது இல்லையோ ராஜாக்கும். மூர்ச்சந்தி அமே விகாராக பிராயேண ஐஸ்வர்யமத்தேஷு, அல்லது அர்த்தாந்திர நியாசம், தான் சொன்னதுக்கு அர்த்தாந்திர நியாசம் வச்சு சொல்றார் சாரங்கரவன். அமீ விகாராக ஐஸ்வர்யமத்தேஷு பிராயேண அமீ விகாராக மூர்ச்சந்தி, ஐஸ்வர்யமத்தேஷு செல்வ மதங்கொண்டவர், அந்த செல்வத்தினால ஒரு மதங்கொண்டவர்களுக்கு அவர்களிடத்தில் பிராயேண பொதுவாக இந்த மாதிரி ஒரு விகாரங்கள், விகாரம்னா ஒரு தவறான செயல்கள், அனார்ய ஜுஷ்டம் இல்லையா, தப்பான காரியங்கள் இருக்கு, அந்த தவறான காரியங்கள் மூர்ச்சந்தி, அப்படியே ஒரு மூர்ச்சை அடையிறது, மேக் தேம் கன்ஃபியூஸ்டு நினைக்கிறேன், அல்லது மூர்ச்சந்தின்னா தே ஸ்ப்ரெட் அண்ட் மேக் தேம் கன்ஃபியூஸ்ட், வளர்கிறது இல்ல அன்கான்சியஸ் அப்படியே மூர்ச்சை அடையிற மாதிரி ஆக்கிடுறது, என்ன எதை காரியா காரியம் தெரியாதபடிக்கு அவளை வந்து அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல பண்ணிடுறது போல இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான விகாரங்கள் மனசுல ஏற்பட்டு, என்ன விகாரங்கள், இவரை பொறுத்தவரையில் துவேஷ தர்ம விமுகதா அண்ட் அவக்ஞா, அந்த விகாரங்கள் எல்லாமே ஐஸ்வர்யமத்தேஷு செல்வத்தினால மதங்கொண்டவர்களிடத்துல அது போய் அப்படியே உட்காந்துட்டு மூர்ச்சை அடைய வைக்கிறது, அல்லது இந்த மாதிரி விகாரங்கள் எல்லாம் அவ மனசுல வளர்றது, ரெண்டு அர்த்தம் சொல்றார் மூர்ச்சந்திக்கு, ரெண்டுமே ஊட்டி வருது எப்படி எடுத்துட்டாலும். அர்த்தாந்திர நியாசம் அது விசேஷேன அதிக்ஷிப்தோஸ்மி, ராஜாவோட
என்ன இப்படி நீ வந்து பேசுவியா ஆ ஊன்னு கத்த ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ராஜாவனுடைய ரிப்ளை என்னன்னா விசேஷேன அதிகிப்தோஸ்மி ஐ ஹவ் பீன் கிரேட்லி சென்ஷியர்டு வரேங்க ப்ரொஃபஸர். அதுக்கு பதில் நான் நீங்கள் என்னை வந்து கொஞ்சம் அதிகமாகவே திட்டிவிட்டேன் போல இருக்கே. நல்லா இருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. சாதாரணமா ஆரம்பிக்கிறது அந்த அந்த ஆக்ஷனை வந்து அப்படியே இன்டென்சிஃபை பண்ணிட்டே போறார். இன்னொன்று இப்போ ராஜா வந்து அசத்கல்பனான்னு சொன்னாலும் இங்கே வந்து ஐஸ்வர்ய மத்தேஷு மூர்ச்சந்தி விகாராகா உனக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்து இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்னு சொல்கிறச்சு நீ அந்த இடத்துல ராஜா வந்து என்னை இப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறளே கோச்சுக்கிறளே நிந்திதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. சோ ஹி ஃபீல்ஸ் கௌதமி ஜாதே முகூர்த்தம் மா லஜ்ஜஸ்வ அபநேஷ்யாமி தாவத் தே அவகுண்டனம் ததஹ த்வாம் பர்தா அபிஞாஸ்யதி யதோக்தம் கரோதி. கௌதமி ஜாதே முகூர்த்தம் மா லஜ்ஜஸ்வ ஒரு க்ஷணம் நீ வந்து வெக்கப்படாத அபநேஷ்யாமி தாவத் தே அவகுண்டனம் மேல நீ போட்டு இருக்கிற அந்த வெயில வந்து நான் எடுத்து விடுறேன். தலப்பு எடுத்தாதான் ததஹ த்வாம் பர்தா அபிஞாஸ்யதி உன்னை பார்த்த உடனேயே அவருக்கு வந்து புரிஞ்சிரும் அதனால நீ என்னை கொஞ்சம் பொறுத்துக்கோ வெட்கப்படாத நான் எடுக்கிறேன். இது பொதுவாக ஜனங்கள் இடத்துல சபையில் வந்து முகத்தை காமிக்க கூடாதுன்னு இருக்கிறச்சு நான் எடுக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா இவன் உன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யதோக்தம் கரோதி. அந்த இடத்துல தான் அந்த கர்ப்பம் அது அது பேர் என்ன பீஜம் கர்ப்ப நிர்பின்னு சொல்லுவோமே அவமர்ஷ சந்தி ஆரம்பிக்கிற இடம் அதுதான். இல்லையா கர்ப்பசந்திக்கு அடுத்தது அவமர்ஷ சந்தி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது ரிவீல் பண்ற அந்த இடத்துல. ராஜா சகுந்தலாம் நிர்வர்ணிய ஆத்மகதம் இதம் உபநதமேவம் ரூபம் அக்லிஷ்ட காந்தி பிரதம பரிகிருஹீதம் சாத் ந வேதி வியவசியன் பிரமர இவ விபாதே குந்தம் அந்த துஷாரம் நச்ச கலு பரிபோக்தும் நைவ சக்னோமி ஹாது இது விசாரயன் ஸ்திதஹ. ஒரு க்ஷணம் அவளை பார்த்துட்டு மனசுல நினைச்சுக்கிறார் இந்த ரூபத்தை பார்த்து தானே அவர் வந்து மயங்கினார் அதனால மனசுல வச்சுக்கணும் சரசிஜம் அனுவித்தம் சைவலயனாபி ரம்யம்னு சொன்ன அந்த இது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இதம் உபநதம் ஏவம் ரூபம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரூபம் இருக்கே ஏவம் உபநதம் ரூபம் இவ்வாறு இருக்கக்கூடிய இவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய இந்த சரீரம் அழகுங்கிறது எப்படி இருக்கு அக்லிஷ்ட காந்தி பிரதம பரிகிரகீதம் சியாத்து நவா இது வியவசியன்னு நான் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையாங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு எனக்கு என்னால் வந்து ஒரு டைலமால இருக்கேன் இந்த இடத்துல இந்த அழகை பார்த்த உடனே அக்லிஷ்ட காந்தி அக்லிஷ்ட காந்தினா ஒரு கிளிஷ்டம்னா வாடுறது அம்லானம் அம்லான ரூபம்ங்கிறதுக்கு வாடா அழகு சரியா. ஸோ வாடாத ஒரு அழகை கொண்ட இந்த ஒரு உருவமானது பிரதம பரிகிரகீதம் சாத்து நவா இது வியவசியன்னு என்று தெரியாதவனாக முன் முன் பரிகிரகீதம் திருமணம் செய்தவனா செய்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியல அதனால தெரியாத நான் வியவசியன்னு அகம்னு அங்க பார்த்துக்கணும். அகம் பிரமரக இவ பரிபோக்தும் ந சக்னோமி ஹாத்துமபி ந சக்னோமி இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னா ஷி இஸ் ஃபிட் டு பி என்ஜாய்டு அதனால இவளை நான் வந்து ஏத்துக்கலாம் அவளை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். இவளை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு என் மனசு சொல்றது என்னால இவளை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அதனால இவளை நான் விடணும் ஐ ஷுட் நாட் பி அக்செப்டிங் ஹர் பட் அவளுடைய உருவத்தை பார்த்து நான் வந்து அட்ராக்ட் ஆயிட்டேன் இங்க எனக்கு என் மனசை வந்து கவரக்கூடிய ஒரு உருவமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உருவத்தை பார்த்துட்டும் ஒரு ரூபத்தை பார்த்துட்டும் அழகை பார்த்துட்டும் என்னால வந்து அனுபவிக்காமலும் இருக்க முடியல விடவும் முடியல எப்படி நச்ச நச்சகலும் பரிபோக்தும் நைவ சக்னாமி ஹாத்தும் எப்படி அந்த உபமா சொல்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபமா அது ஐ டோன்ட் நோ ஐ ஃபீல் இந்த தீபம்லாம் இல்லை அதெல்லாம் விட தீபசிகா காளிதாசகாலாம் விட இந்த உபமா வந்து பிரமாதமான உபமா
பிரமர இவ விபாதே குந்தம் அந்தஸ்துஷாரம். ஒரு குந்த புஷ்பம் இருக்கு, அந்த குந்த புஷ்பத்தினுடைய உட்பகுதியில பனி இருக்கு. காலங்கார்த்தால விபாத்தே, காலங்கார்த்தால வந்து ஒரு புஷ்பம், அந்த புஷ்பம் மலர்ற சமயத்துல இருக்கு, மலர்றச்சு உள்ளுக்குள்ள வந்து அந்த பனி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பனியில போய் இந்த வண்டால உட்கார முடியாது, ஏன்னா அதுக்கு சில்லுன்னு இருக்கும், அதால வந்து நிம்மதியா உட்கார்ந்துட்டு அனுபவிக்க முடியாது அந்த தேனை இல்லையா. சோ குந்தம் அந்தஸ்துஷாரம், உள்ளுக்குள்ள ஒரு பனிய வச்சுட்டு இருக்கிற அந்த புஷ்பத்தை ஒரு பிரமரையில வண்டு வந்து ஜம்முன்னு நிம்மதியா உட்காந்துட்டு, சரி இந்த புஷ்பத்தை நம்ம வந்து அனுபவிப்போம், இதுல இருக்கக்கூடிய தேனை குடிப்போம் அப்படின்னு சொல்லி அதால உட்காரவும் முடியல. அடாடா, இந்த புஷ்பத்துல இருக்கிற தேன் எவ்வளவு நன்னா இருக்கும், இது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கே, கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய தேனும் அனுபவிக்கத்தக்கதாக தான் இருக்கணும், ஆனா இதை விட முடியலையே அப்படின்னு நினைச்சாலும் விட முடியல. எப்படி துஷாரத்தை நினைச்சா பரிபோக்தும் நசக்கிறோமி, இப்ப புஷ்பத்தை பார்த்தா ஹாத்தும் நசக்கிறோமி இல்லையா. இவளுடைய ரூபத்தை பார்த்தா அந்த அக்லிஷ்ட காந்தி, ரூபத்தை பார்த்தா ஹாத்தும் நசக்னோதி துஷ்யந்தா, இதை விடணும்னு அவருக்கு வந்து, அதாவது கையில வந்து வெண்ண நிக்கர்ச்சே என்ன பண்றது இல்லையா. கோபால விம்சதியில அஞ்சாவது வேர்ஸ் இது, நிராந்தேசிகர் எழுதினது. ஹர்த்தும் கும்பே வினிகித கரஹா சுவாது ஹையங்க வீணம். நல்ல ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சுட்டு அந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்காக கண்ணன் வந்து கைக்குள்ள விட்டானா, திருஷ்டுவா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷம். அம்மா அங்க வந்து கோபத்தோட வந்து நிக்கிறா, பாயாத் ஈஷத் பிரச்சலித பதோ அப்படி ஒரு ஒரு க்ஷணம் கால் எடுத்து வச்சாராம், நாபகச்சன் நதிஷ்டன், கடம்பவும் இல்லை நிற்கவும் இல்லை. நித்யா கோப சபதி நயனே நீலையன் விஸ்வகோப்தா, கண்ணை மாத்திரம் மூடின்ட்டாரான், என்ன நகரில் அங்கேயும் நிற்கலை ஆனால் கண்ணை மூடின்ட்டா அம்மாவுடைய முகம் மறைஞ்சு போயிடுமோ இல்லையோ, அதனால வந்து நீலையன் விஸ்வகோப்தாவான். எப்படி அது மாதிரி அனுபவிக்கிறதுக்கும் அவருக்கு வந்து விடுறதுக்கும் மனசு வரல, அம்மா கோச்சுப்பாளேன்னு அனுபவிக்கிறதுக்கும் அவருக்கு மனசு வரலையா, உள்ளுக்குள்ள பனி இருக்கு, பனி வந்து துக்கத்தை கொடுக்கும், ஏன்னா காலு வந்து ஜில்லுன்னு இருக்கும், ஃப்ரீஸ் ஆயிடுமே, அதுக்கு வந்து அந்த வண்டுக்கு வந்து போய் உட்கார்றதுக்கும் இஷ்டம் இல்லை. அதே சமயத்துல அந்த தேனை குடிக்கணுங்கிற ஆசையும், காலங்கார்த்தால எப்படா புஷ்பம் தரக்கும், எப்படா நம்ம போய் அதை வந்து அனுபவிக்கலான்னு காத்துன்னு இருக்கிற பிரமரம் அது இல்லையா. ராஜாவை பொறுத்தவரையில் ராஜானோ பகுவல்லபாக, எந்த பொண்ணா இருந்தாலும் அவருக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு இருக்கு. ஆகையினால இப்படி வந்து கை கிட்ட நிக்கர்ச்சே அவருடைய சபையில வந்து, நீ கல்யாணம் பண்ணின் இருக்க முன்னாடின்னு சொல்லி நீ ஏத்துக்கோன்னு கண்வருடைய ஆசீர்வாதத்தோட வரக்கூடிய பெண்ணு, ஹீ கேன் ஈவன் பிரிட்டெண்ட் தட் ஹீ ரிமெம்பர்ஸ் அண்ட் ஏத்துக்க கூடிய நிலைமையில தான் இருக்காரு. ஏத்துண்டா யாரும் ஒன்றும் சொல்லவிட போறது இல்லை, ஆனா ஹீ இஸ் ட்ரூ டு ஹிம்செல்ஃப், அதுதான் அவருடைய கிரேட்னஸ். இங்க இந்த ராஜாவனுடைய கேரக்டர் தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறது இந்த ஸ்லோகம். அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ஹீ இஸ் அட்ராக்டட் பை ஹர் நோ மேட்டர் வாட் இல்லையா, அது அது பவிதவ்யம், நடக்க வேண்டிய விஷயம் நடந்துதான் தீர்றதுங்கிறது இருக்கே. அதுதான் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்தாலும் அந்த இடத்துல ஹி இஸ் அட்ராக்டட் டு வாட் சார், அது ரதியினுடைய ஒரு பரிமளம் தெரியறதுங்க. மதி சங்கா எல்லாமே இங்க, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதா, டைலமா வேற, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அனாலிசிஸ் வேற ஓடுறது. சோ மதி இதம் உபநதம் ஏவம் ரூபம் அக்லிஷ்ட காந்தி பிரதம பரிகிரகீதம் சியான் நவா இது வியவசியன், வியவசியன் அப்படின்னு யோசிச்சுண்டே இருக்கும் நான், என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னா, பிரமரைவ விபாதே குந்தம் அந்தஸ்துஷாரம் நஜகலு பரிபோக்தும் நைவ சக்னோமி ஹாத். அது அவனுடைய கேரக்டர், யாரும் வந்து இல்ல நீ இவளை ஏத்துக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லையே, இது விசார என்ன ஸ்திதா. பிரதிஹாரி அஹோ தர்மாபேக்ஷிதா பர்த்துஹு
ஈதம் நாம சுகோபனதம் ரூபம் திருஷ்டுவா கஹ அந்யஹ விசாரயதி. அதான் சொன்னேன், சி தர்மாபேக்ஷிதா பர்த்துஹு, தர்மத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா தர்ம அபேக்ஷிதா, அபேக்ஷிதா அபேக்ஷிதாவாக இருந்தாலும் தர்மத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர் அவர். எதுவுமே அதர்மமாக நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராஜாங்கிறதுனால, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரூபம் வந்து அப்படி நிற்கிறது, வேற எவனாவது இதை பற்றி யோசிப்பானா? ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏத்துண்டு உட்காத்தி வச்சுட்டு மாட்டானா பக்கத்தில்? இவானா அப்படி இல்லை பத்தியோல்லையோ, தர்மத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடியவர், தர்ம வழியாக அவளை அடையணும்னு நினைக்கக்கூடியவரா இருக்கார் பர்த்தா ராஜா. அந்த பிரதிஹாரியும் அந்த ராஜா அவனுடைய டைலமாவை புரிஞ்சுண்டு, என்னத்துக்காக அவர் ஹெசிடேட் பண்றாருங்கிறத பிரதிஹாரி புரிஞ்சுண்டு பேசுறான் இல்லையா. இது வந்து ஏன்னா இது ஆத்மகதமும் இல்லை, இது பிரகாசம், எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை டோர் கீப்பர் சொல்றது. அப்போ அந்த டோர் கீப்பர்னுடைய விசாரம் கூட எவ்வளவு தூரம் இருக்கணும் பாரு அவனுக்கு. இஃப் ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டைலமா இன் விச் த கிங் இஸ், ஸோ ஹி ஹாஸ் அ கிரேட் ஒப்பீனியன் ஆஃப் த கிங்ங்கிறதும் நமக்கு தெரியறது இல்லை. என்ன சும்மா இருக்க அப்படின்னு கேக்குற மாதிரி, ஜோஷம்ங்கிறதுக்கு சுகம்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. சுகமா உட்காந்துட்டு இருக்கிய நாங்க இங்க கேள்வி கேட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சார், ரெண்டு அர்த்தத்திலயும் அது வந்து மீனிங் வரும். என்ன பேசாத இருக்க, சும்மா உட்காந்துட்டு ஆயாசமா உட்காந்துட்டு இருக்கிய நாங்க கேள்வி கேட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். கிம் ஜோஷம் ஆசியத்தை உட்காரப்படுகிற பாவி பிரயோகம். ராஜா போஸ் தபோதராக சிந்தையன்னபி நகலு ஸ்வீகரணம் அத்திர பவத்தியாக ஸ்மராமி தத் கதம் இமாம் அபிவியக்த சத்வலக்ஷணாம் பிரத்யாத்மானம் க்ஷேத்ரிணம் ஆசங்கமான பிரதிபத்சியே. போஸ் தபோதனாக, என்னால நினைச்சு பார்த்தா கூட சிந்தையன் அபி ஸ்வீகரணம் அத்திர பவத்தியாக நஸ்மராமி, இவளை நான் வந்து ஸ்வீகாரம் பண்ணினது, அதாவது காந்தர்வ விவாகேனும் இவளை நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டதுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்தா கூட அப்படின்னு. தத் கதம் தஸ்மாத் காரணாது, கதம் எவ்வாறு, இமாம் அபிவியக்த சத்வ லக்ஷணாம், சத்வம் கர்ப்ப லக்ஷணம், கர்ப்பவதியா அபிவியக்தம் நன்கு தெரியப்படுகிறது அவள் கர்ப்பவதின்னுட்டும், அது தெரிஞ்சிருக்கும் சமயத்துல. ஓ, நான் ஒரு ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன், அந்த துஷாரத்தில் எழுதி வச்சிருந்தேன், சரி வர. தத் கிம் அபிவியக்த சத்வ லக்ஷணம், தன்னுடைய கர்ப்பம் பிரகட்டிதமா இருக்கு, தர்சித கர்ப்ப லக்ஷணம், கர்ப்பவதி பிரதி அவளை குறித்து, ஆத்மானம் என்னை, க்ஷேத்ரிணம் ஆசங்கமானஹா பிரதிபத்ஸ்யே. க்ஷேத்ரி அப்படின்னா க்ஷேத்திரம்ங்கிறது களத்திரம், எந்த இடத்துல ஒரு சந்ததியினுடைய ஒரு ஒரு உற்பத்தி ஏற்படுறதோ அதுக்கு க்ஷேத்திரம்னு பேரு. ஸோ இங்க மனைவி, எப்படி ஒரு ஃபீல்டில் வந்து பீஜம் போட்டு உனக்கு அது வந்து கதிரா வெளில வருதோ, ஒரு பிளான்ட் வெளில வருதோ, அந்த மாதிரி நம்ம வந்து க்ஷேத்திரம்ங்கிறது பத்னின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா பத்னியினுடைய சரீரம் வந்து ஒரு தனையனுக்கு உற்பத்திக்கு இதுவா இருக்கு, இடமா இருக்குங்கிறதுனால. ஸோ க்ஷேத்ரி அப்படிங்கிறது க்ஷேத்திரம் அஸ்ய அஸ்தின்னுட்டு பதி பதிக்கு க்ஷேத்ரிங்கிறது, பத்னி எஸ்ய அசௌ க்ஷேத்ரி. என்னை ஆத்மானம் க்ஷேத்ரிணம் கதம் ஆசங்கமா, க்ஷேத்ரிணம் ஆசங்கமானஹா, என்னை நான் கணவனாக எதிர்பார்த்து கொண்டு, அதாவது பிலீவிங் தட் ஐ ஆம் இல்லையா, டவுட்டிங் தட் ஐ ஆம், சந்தேகப்பட்டு கதம் ஆத்மானம் பிரேப்சியே பிரதிபத்சியே, நான் எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறேன். கதம் இமாம் இவளை, கர்ப்பவதியாக இருக்கும் இவளை குறித்து, பிரதி ஆத்மானம் என்னை க்ஷேத்ரிணம், அப்ப வெறும் கணவன் இல்லை, இந்த கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்ங்கிற அளவுக்கு நான் வந்து எப்படி என்ன சங்கமான என்ன நான் வந்து யோசிச்சுண்டு பிரதிபத்சியே இவளை நான் வந்து அங்கீகாரம் பண்ணிப்பேன். அந்த பிரதிபத்சியேங்கிறது புரிஞ்சுப்பேன்னு ஒண்ணு, என்னையே நான் வந்து பதியாக எப்படி நான் என்னை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், அல்லது பிரதிபத்சியேனா அங்கீகார பிரதிபத்தினா அங்கீகாரம் பண்றது, விஷயீகரணம்னு ஒரு அர்த்தம் ஞானம் பிரதிபத்திங்கிறதுக்குனால. அங்கீகாரம்ங்கிறது பிசிக்கலி அக்செப்டிங் ஹர் ஆஸ் மை ஒய்ஃப்.
சரியா, தர்ம பத்னி இல்லை. இங்க அந்த டிஸ்டிங்ஷனை பண்றார், க்ஷேத்ரின்னு சொல்ற, பத்தின்னு சொல்லல இல்லையா. கல்யாணம் காந்தர்வ விவாகம் பண்ணின்றதாகவே அவர் வந்து அங்க இண்டிகேட் பண்ணல. ஐ ஆம் த காஸ் ஃபார் திஸ் பிரெக்னன்சிங்கிறது மாத்திரம்தான் சொல்றேன். அதுதான் இந்த சாபத்தினுடைய ஒரு எஃபெக்ட், துர்வாசரனுடைய சாபத்தினுடைய எஃபெக்ட். அதுதான் அந்த வண்டு வந்து குந்தஸ்த குந்தம் அந்தஸ் துஷாரம்ங்கிறச்சு, அந்த துஷாரங்கிற அந்த இது இருக்கு, சாபம் அது. அந்த சாபம் விலகித்துன்னா அதால அனுபவிக்க முடியுங்கிற அந்த இண்டிகேட் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு சூரியன் மேல வர்றச்சு அந்த துஷாரம், அந்த பனிங்கிறது போயிடு போறது. இவருக்கும் அந்த பிரமரம் வண்டானது அந்த பூவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இது வந்துட போறது, பிரசக்தி இது சந்தர்ப்பம் வந்துட போறது வண்டுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு. அதே போல சாபம்ங்கிறது நாளடைவுல இன்னும் கொஞ்ச நாள்ல விலகிட போறது, இவரும் சகுந்தலையோட சேர போறார். அதை இண்டிகேட் இருக்கு, அதுதான் நினைச்சுட்டே இருந்து அதை சொல்ல மாறது. கதம் இமாம் பிரதி ஆத்மானம் க்ஷேத்ரிணம் ஆசங்கமானஹா பிரதிபத்ஸ்யே சகுந்தலா. அபவாரிய ஆரியஸ்ய பரிணயஹ பரிணயே ஏவ சந்தேஹஹ குதஹ இதானி மே தூராதிரோஹிணி ஆஷா. அபவாரிய சைடுல சொல்றா, ஆரியஸ்ய பரிணயே ஏவ சந்தேஹஹ, கல்யாணம் மண்ணத்திலேயே அவருக்கு வந்து சந்தேகம்ங்கிறச்சு, தூர அதிரோகிணி ஆஷா, ஆசைங்கிறது வெகு தூரம் விலகி போயிடுத்துங்கிறான். இந்த சென்ஸ் நான் வந்து அப்படியே இது வாட் இஸ் தட் பரிகிரக பகுத்வேபி, நீயும் இந்த உருவியும் மாத்திரம்தான் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரோ இல்லையோ, அதுதான் அவளுடைய ஆஷா. அவர் காமிச்ச அந்த ஒரு இது பரிக்கிரக பகுத்வேபி மூணாவது ஆக்டில் வரும்போது பிரதிஷ்டே குலஸ் த்வே பிரதிஷ்டே குலஸ்யமே சமுத்திர வசனாச்சோர்வி சகீச்ச யுவயோர் இவர் யுவையோர் அப்பி யுவையோர் இயம். அதுதான் இங்கு ஆஷாங்கிறது. எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் என் லைஃப்ல, இந்த பூமியும் உன்னுடைய ஃப்ரெண்டும் உங்களுடைய ஃப்ரெண்டும் இந்த சகுந்தலா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, அது வந்து ஆஷா. இவ மனசுல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹோப் அது. அந்த ஹோப் இப்ப வந்து தூர அதிரோகிணி அத்தியர்த்தம் கதானா, அதை தாண்டி போயாச்சு இன்னைக்கு. அந்த அந்த லெவல்லாம் இப்ப எங்க நம்ம திருப்பி பார்க்க போறோம்னு எனக்கு தெரியல. இட் இஸ் ஃபார் பிஹைண்ட், இட் இஸ் பீன் லெஃப்ட் ஃபார் பிஹைண்ட். சேர்த்துக்கணும். சில பேர் வந்து மா தாவத்துங்கிறச்சு பரிணயேவ சந்தேகாங்கிறச்சு மா தாவத்துன்னு நீ இப்படி பேசாத, ஆத்மானம் கிமர்த்தம் எப்படி நான் இவளை வந்து அங்கீகாரம் பண்ணிப்பேன்னு சொல்றச்சு, அங்கீகாரம் பண்ணிக்கணும் அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அதோட விளக்கிட்டு ஸ்லோகத்தை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சே வர்ற பிரச்சனையை நான் அப்புறம் சொல்கிறேன். கிருதாபிமர்ஷாம் அனுமன்யமானஹா சுதாம் துவயா நாம முனிஹி விமான்யஹா மா மா விமான்யஹான்னு அங்கே வரணும். விமான்யஹானா அவமதிக்க தகுந்தவர், மா அப்படிங்கிறச்சு உன்னால் அவமதிக்க தகுந்தவர் அல்ல, உன்னால் அவமதிக்கப்படக்கூடாது அவர் அந்த முனிவருங்கிறவர். வெரஸ் இதை வந்து ஷாருங்கிறவன் சொல்றச்சு அந்த முனிவருக்கு நன்னா ஓணும், இப்படிதான் அவர் வந்து அவமதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதாவத்தை இதோட சேர்க்கல. என்ன இந்த மாதிரி பொண்ணை கொண்டு போய் அவன் திருடின் போயிட்டான், அதை போய் அனுமதிச்சிருக்காரு பத்தியோ இல்லையோ, அதுக்கு இவருக்கு தேவைன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஒரு சிஷ்யன் குருவிட்டு அப்படி பேச முடியாது. எந்த ஒரு காரணமா இருந்தாலும், எந்த எப்பேற்பட்ட ஒரு ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு சிஷ்யன், அதுவும் கண்வருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யன், இந்த மாதிரி கண்வரை பார்த்து பேசுறதுங்கிறது சரியே கிடையாது.
In a Kale will translate it like that. Don't even take that. ஓ அத வந்து இது மாதிரியா அவருக்கு நன்னா வேணும் அப்படின்ட்டு இவனுக்கு குத்துற மாதிரி எஸ் அவரை திட்டுறது என்ன ஓகே பட் அப்படி கூட இவன் சொல்ல வாச்சியமா கூட அவன் அப்படி ஐ டோன்ட் திங்க் ஹி வில் என்ன மாதாவது கனெக்ட் பண்ணிக்கணும் ஆமா சரியா சோ அதனால மாதாவத்துங்கிறத ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் கிருத அபிமர்ஷாம் சுதாம் அனுமன்யமானஹா முனிஹி த்வயா விமான்யஹா நாம அல்லது அப்படி போட்டுக்கணும் ஒன்னால வந்து அனுமதி அவமதிக்கப்பட வேண்டியவரா என்ன அப்படிங்கலாம் அட்லீஸ்ட் அப்படி சேர்த்தாலாவது பரவாயில்ல அல்லது மாதாவதுங்கிறத துவயா மாதாவத் விமான்யஹா நாம ஒன்னால வந்து அவமதிக்கப்படக்கூடாது இல்லையா கில அப்படின்னு அந்த நாமாக்கு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் துவயா விமான்ய கிம் அப்படின்னு அந்த நாமாக்கு எடுத்துக்கலாம் அல்லது துவயா மாதாவது விமான்யஹா நாம அப்படிங்கிறச்சே கில எப்படி அது அர்த்தம் எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலாம் பட் காலே ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த மீனிங் அண்ட் தி இம்போர்ட் ஆஃப் இட் எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு காலேன்னு இல்லையா அப்படிதானே போட்டிருக்காரு பாரு அது இட் டிசர்வ்ஸ் டு பி இன்சல்டட் பை யூங்கிற மாதிரி போடுறாரு ஒரு தபஸ்வி அப்படி நான் பேசினா சரி பட் ஒரு தபஸ்வி அப்படி பேசுவாளா இல்லையா அதுவும் ஒரு தபஸ்வி அவருடைய சிஷ்யர் அந்த சிஷ்யர் இன்னொரு தபஸ்வியை பார்த்து அப்படி பேசுறதுங்கிறது ஒத்துக்க முடியல எப்பேற்பட்ட குலம் என்ன ஒரு தபஸ் அவருக்கு அதுக்காக சரி கிருதா அபிமர்ஷாம் கிருதா அபிமர்ஷாம்ங்கிறச்சு அபிமர்ஷா பலாத்து ஸ்பர்ஷா ஒரு பை ஃபோர்ஸ் அவளை தொட்டிருக்க நீ அப்படிப்பட்ட அந்த சுதாம் பெண்ணை அனுமன்யமானஹா அவளுக்கு அந்த அனுமதிச்சிருக்கார் நீ அபராதம் செய்யப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஹி ஹஸ் அக்செப்டட் ஹர் அனுமன்யமானஹா முனிஹி துவயா மாதாவது விமான்யஹா ஒன்னால அவமதிக்கப்படக்கூடாது ஏன்னா முஷ்டம் ஸ்வமர்த்தம் பிரதிகிராகயதா ஏன துவம் தஸ்யுரிவ அசி பாத்திரீகிருதா துவம் தஸ்யுரிவ அசி நீ வந்து எப்படி இருக்கன்னா ஏன பாத்திரீகிருதா துவம் தஸ்யுஹு இவ அசி அவரோட சொத்தை நீ திருடிட்டோ அதை உங்ககிட்டயே திருப்பி நீ வச்சுக்கோன்னு சொல்லி உனக்கு அவருடைய அனுகிரக பாத்திரமா அடைஞ்சிருக்க நீ அனுகிரகத்திற்கு நீ பாத்திரமா ஆயிருக்க அப்படிப்பட்டவா நீ இப்ப கழுவ மாதிரி பிஹேவ் பண்றியே தப்பு இல்லையா தன்னுடைய ஒரு வஸ்து அதாவது இந்த சகுந்தலாங்கிறவள் அவருடைய சொத்து அந்த ஒரு சொத்துக்கு மேல பாத்துக்க கூடிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நீ வந்து திருடின முஷ்டம் ஸ்வம் அர்த்தம் திருடினவனாக இருந்த பொழுதிலும் பிரதிகிராகயதா ஏன அதை வந்து ஆஃபர் பண்றார் உன்னோட நீ திருடின சொத்தையே தன்னுடைய சொத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி உனக்கு ஆஃபர் பண்ற அந்த முனிவர் ஸோ பிரதிகிராகயதா நீ ஏற்றுக்கொள் என்று ஒப்புக்கொள்ள செய்யும்படி செய்யக்கூடிய அந்த முனிவரால் ஏன துவம் பாத்திரீகிருதா அபாத்திரம் பாத்திரம் சம்பத்தியமான சமாசத்தை பார்த்தோம்னா உனக்கு வந்து தகுதியே இல்லாதவன் ஆனா நீ தகுதி உடையவனாக ஆக்கப்பட்ட அதை கொடுத்ததுனால போடுறார் பாத்திரீகிருதாத்வம் அனுகிரக பாத்திரம் அடையப்பட்ட நீ தஸ்யுரிவ அசி இத ஒத்துக்க மாட்டேன் என்னால கதம் பிரதிபத்சே அப்படின்னு நீ கேக்குறதே வந்து இதை நான் எப்படி ஏத்துப்பேன்னு எப்படி கேக்குற அப்ப நீ வந்து திருடனா நீ வந்து மரவா மாத்திரம் நான் பண்ணுவேன் எல்லாருக்கும் முன்னாடி நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நீ திருடனா தானே பிஹேவ் பண்ற இல்லையா நான் எடுக்கவே இல்லை நான் வந்து அனுபவிக்கவே இல்லை நீ வச்சுக்கோ உன் சத்தன்னு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கே கிருதாபிமர்ஷாம் அனுமன்யமானஹா சுதாம் துவயா நாம முனிர் விமான்யஹா முஷ்டம் பிரதிகிராகயதா ஸ்வமர்த்தம் பாத்திரீகிருதோ தஸ்யுரிவாசி ஏன இது வந்து கிருத அபிமர்ஷாம் அனுமன்யமானஹா முனிஹி மா விமான்யஹாங்கர்ச்சு அவர் வந்து ஒப்புக்கொள்றாருங்கிறச்சு அனுகிரகம் பண்ணணுங்கிறது வந்து தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர் அனுகிரகம் பண்றார் ஆனா நீ வந்து அவரை
கெடுக்கிற அதாவது அவமதிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அனிஷ்டாபத்தி இருக்கக்கூடிய விஷமாலங்காரம். அதாவது அந்த ஒரு பாம்பு பக்ஷ்யம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பாம்பினுடைய பெட்டிக்கு போய் தேடுறது ஆகு மூஷகன்ங்கிறது, ஆனா இட் பிகம்ஸ் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி வரும். அனிஷ்டசிய அவாப்தி தோ அனிஷ்டசிய அவாப்திஷ்ச தத் இஷ்டார்த்த சமுத்தியமாத் பக்ஷ்யாஷய அஹிமஞ்சூஷாம் திருஷ்டுவா ஆகுஸ்தேன பக்ஷிதா. இஷ்டார்த்த சமுத்தியமாத், இஷ்டார்த்தம் வேணுங்கிறதுக்காக பண்ண போய் அதுக்கு அனிஷ்ட பிராப்தி வந்துடுறது, அது மாதிரி இங்க நடக்கிறதுங்கிற. ஸோ விஷமாலங்காரம். ஓ சாரி, இங்க இங்க வந்து இஷ்டார்த்தம்ன்றது துஷ்யந்தனுக்கு சகுந்தலா வேணும்ன்றது. ஆமா, துஷ்யந்தன் வந்து சகுந்தலாவை அக்செப்ட் பண்ணிட்டு தனக்கு சந்தோஷம் ஏற்படும்னு நினைச்சுண்டு சுதாம் அனுமன்யமானஹா முனிவர், அது இஷ்டார்த்த சமுத்தியமாத்து. ஸோ தட் வாஸ் ஹிஸ் எஃபர்ட். தனக்கு வந்து சந்தோஷம் வேணுங்கிற மாதிரி எஃபர்ட் போட்டவர். மாதாவத் விமான்யா, உன்னை நீ வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிடுறது பாத்தியா, நீ அவமதிக்காத அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல. அவமதிக்காதங்கிறது அவமானம்ங்கிறது இங்கே அனிஷ்டாபத்தி. அவமானம் ஆயிடுத்து, அவமதிக்காதன்னு தானே சொல்றான். வாக்கியார்த்த உபமானம்னு போடுறார். எனக்கு அது என்ன புரியல, அந்த இது மாதிரி திருஷ்டாந்தம் மாதிரியா? வாட் வாஸ் இட், வாக்கிய அர்த்தத்தை வச்சு ஏதோ ஒன்னு வந்து சொல்ற விஷயத்த வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி காமிக்கிறது. இட் இஸ் நாட் அன் உபமா அலங்காரஹா. வாக்கியார்த்த உபமானம் கர்ச்சே இது வந்து அந்த இவா போட்டு சொன்னா அது உடனே உபமா அலங்காரம்னு நம்ம நினைச்சுட்டு போறோம். இந்த இடத்துல உபமா அலங்காரம் இல்ல, தஸ்யூரிவ ஆச்சரசி அப்படிங்கறச்சு இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தட் ஹி இஸ் ஷோயிங், உதாரணமா சொல்றாரே தவிர இது வந்து உபமா அலங்காரம் இல்ல. நீ பண்ண காரியம் என்ன, ஒரு ஒரு திருட மாதிரினா நீ பண்ற, அவ்வளவுதான் சொல்றாரு. வாக்கியார்த்த உபமானேன்னு போட்டுடுற வாக்கியத்தினுடைய அர்த்தத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி இருக்கு. சோ இப்ப இவர் இந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட்டா ஒரு சோரன் வந்து எப்படி ஒருத்தரோட தனத்தை எடுத்துன்னு வந்து திருடி அப்படின்னு ஒரு பெருசா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தாருன்னா அது வந்து உபமான்னு சொல்லியிருக்கு. ஆமா, இங்க வந்து சாதாரண தர்மம் அதெல்லாம் கிடையாது. சாதாரண தர்மம் இல்லாததுனால உனக்கு இங்க வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் உதாரணம், as an example, ஒரு உபமானம் மாதிரி சொல்றார். நாட் எக்ஸ்பிளிசிட் கம்பேரிசன் வித் உனக்கு வந்து உபமானம் உபமேயம் சாதாரண தர்மம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற. என்ன திருடனை பொறுத்தவரையில் அவன் மாட்டுக்கு சாமான திருடின்ட்டு போயிட போறான், அவ்வளவுதானே. இங்க வந்து உனக்கு திருப்பி கொடுத்து பண்றது அவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் உனக்கு வந்து திருடனுடைய எக்ஸாம்பிள் எக்ஸ்டெண்டே ஆகாதேங்கிறார். கிருதாபிமர்ஷாம் அனுமன்யமானஹ சுதாம் த்வயா நாம முனிர்விமான்யஹ முஷ்டம் பிரதிக்ராஹயதா ஸ்வமர்த்தம் பாத்ரீகிருதோ தஸ்யுரிவாசி ஏன சாரத்வதா. சாரத்வதா சாங்கரவ விரமத்வம் இதானி சகுந்தலே வக்தவ்யம் உக்தம் அஸ்மாபி சஹ அயம் அத்ர பவான் ஏவமாஹ தியதாம் அஸ்மை பிரத்யய பிரதிவச்சனம். சாரத்வதன் கிளியர், இந்த பேரு நீ பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. இங்க சாரங்கரவா விரமத்வம் இதானி, நீ நிறுத்து கொஞ்சம், யாரு பேசணுமோ லெட் ஹர் டேக் சம் ஆக்ஷன் ஹியர்.
ஏன்னா அவளை குறிச்சு தானே இங்கே வந்து த பிளேம் இஸ் ஆன் ஹர். ஸோ சகுந்தலே வக்தவ்யம் உக்தம் அஸ்மாபிஹி, என்ன பேசணுமோ நாங்கள் பேசியாச்சு. சோயம் அத்ர பவான், இந்த ராஜா இருக்காரே பேர்பட்ட ராஜா, சோயம் அத்ர பவான் ஏவமாக, அவரோ இப்படி சொல்றார் என்ன, ஆத்மனஹ க்ஷேத்ரிணம் ஆசங்கமானஹா பிரதிபத்ஸ்யே, என்னால் வந்து இவ்வளோ ஏற்றுக்க முடியல, கதம் பிரதிபத்ஸ்யே அப்படிங்கிறார். அவர் சொல்றதையும் சொல்லிட்டார். அஸ்மை, இந்த ராஜாவுக்கு பிரத்யய பிரதிவச்சனம் தீயதாம். பிரத்யம்னா வந்து ஒரு ப்ரூஃப், ப்ரூஃப் சொல்ற மாதிரி ஒரு பிரதிவச்சனம், ரிப்ளை நீ தான் கொடுக்கணும், கன்வின்சிங் ரிப்ளை நீ கொடு, என்னால் கொடுக்க முடியாது இனிமே, நாங்கள் சொல்றத சொல்லியாச்சு. சகுந்தலா, சகுந்தலா அபவாரிய இதம் அவஸ்தாந்தரம் கதே தாதிருஷே அனுராகே கிம்வா ஸ்மாரிதேன ஆத்மா இதானீம் மே சோசனியா இது வியவசிதம் ஏதத் ஆரியபுத்திர. அது வந்து பிரகாசம் வரும் இரு. ஸோ அபவாரிய இதம் அவஸ்தாந்தரம் கதே அனுராகே தாத்ருஷே அனுராகே சதி கிம் வா ஸ்மாரிதேன தாத்ருஷே அனுராகே. இந்த தாத்ருஷேங்கிறது ஃபுல்லாக அந்த தேர்ட் ஆக்ட் எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அனுராகம் ஆசை ரெண்டு பேருக்கும் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறச்சு, அந்த ஒரு அனுராகமானது இப்படி இதம் அவஸ்தாந்தரம் கதே சதி, தாத்ருஷே அனுராகே இதம் அவஸ்தாந்தரம் கதே சதி, இந்த ஒரு வேறு ஒரு இஃப் இட் இஸ் அண்டர்கான்ஸ் இட்ஸ் சேஞ்ச், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கிம்வா ஸ்மாரித்தேன, நான் ஞாபகப்படுத்துறதுனால இப்போ என்ன ஆக போகிறது, ஆத்மா ஆத்மா இதானி மே ஆத்மா இதானீம் சோசனீயா இது வியவசிதம் ஏதது. இப்போ இது வியவசிதம் ஏத்தது, இட் இஸ் நாட் கிளியர், என்ன எனக்கு கிளியராக இருக்கு அப்படின்னா, மே ஆத்மா என்னுடைய ஆத்மா அதாவது மனசுங்கிறது சோசனீயா அபவது. ஓ இட்ஸ் கம் டு அ பிட்டியபிள் ஸ்டேட், வருத்தத்தக்க வருத்தத்தக்க நிலைமையில இருக்கு என்னுடைய மனசுங்கிறது. பிரகாசம் ராஜாவை பார்த்து ஆரியபுத்திர இது அர்த்தோக்தே, ஆரியபுத்திரான்னு சொல்லி ஆரம்பிக்கிறா, அர்த்தோக்தே பாதியில் நிறுத்திட்டு, எங்க ரிலேஷன்ஷிப்பே இங்கே ஒரு சம்சயத்துல இருக்கிறச்சே, நான் உன்னை அப்படி கூப்பிடுறது சரியில்லைங்கிற. ஆரியபுத்திர இது அர்த்தோக்தே சம்சயித்தே இதானீம் ந ஏஷஹ சமுதாச்சாரஹ பௌரவ ந யுக்தம் நாம தே ததா புராஶ்ரமபதே ஸ்வபாவோத்தான ஹிருதயமிமம் ஜனம் சமயபூர்வம் பிரதாரிய ஈதிருஷைஹி அக்ஷரைஹி பிரத்யாக்யாதும். ஏ பௌரவான்னுடுறா, சம்சயித்தே என்னது, சம்சயித்தேனா பரிணயே சம்சயித்தே, கல்யாணம் பண்ணின்றது அனுராகமே இல்லை, முந்தின லைன்லேருந்து அந்த அனுராகம் சம்சயித்தம்னு எடுத்துக்கலாம். ஸோ அனுராகே சம்சயித்தே சதி, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை இருக்குங்கிறதே இங்கே வந்து பிரச்சனையில் இருக்கிறச்சு. வென் இட் இஸ் டவுட்டட் நான் என்ன பண்ணுறது, நான் ஏஷ சமுதாச்சாரா, நான் அவர் ஆரியபுத்திரான்னு அட்ரஸ் பண்ணுறது ரைட்டு கிடையாது, ஆகையினால பௌரவ புருவம்சத்து ராஜாவே, ஆஸ் எ ரிமைண்டர் ஃபார் ஹிஸ் இது, நீ எந்த வம்சத்தில் நீ பிறந்த அதனால யூ ஹாவ் டு பி ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக பௌரவ. ந யுக்தம் நாம தே ததா தே ந யுக்தம், இது நீ பண்ணுறது இது சரியில்லை, என்ன புறா முன்னாடி ஆசிரம பதே ஸ்வபாவ உத்தான ஹிருதயம் ஈமம் ஜனம், தன்னுடைய ஒரு இன்னசென்ஸ் அங்கே சொல்கிறா, ஸ்வபாவ உத்தான ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் வந்து ஸ்வபாவமாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, உத்தானம்னா ருஜுன்னு அர்த்தம், நேர்மையான ஒரு ஹிருதயத்தை கொண்ட என்னை இந்த மனுஷிய ஈமம் ஜனம் சமயபூர்வம் பிரதாரிய, சமயபூர்வம் இந்த சமயங்கிறதுக்கு நாலு வார்த்தை போடுறார், ரெண்டு மூணு வார்த்தை, எப்படின்னா ஒன்று வந்து காலநியம பூர்வம், காலநியம பூர்வம்ங்கிறச்சு மூணு நாலு நாள் இல்லை நாலஞ்சு நாள் நீ அங்கே இருந்துட்டு நீ என்னை வந்து இப்படி ஏமாத்துறியே பிரதாரிய, ஏமாத்திட்டு ஈதிருஷைஹி அக்ஷரைஹி பிரத்யாக்கியாத்தும் ந யுக்தம் தே, இந்த மாதிரி ஒரு கடினமான வார்த்தைகளை சொல்லி நீ என்னை வந்து பதில் சொல்றது பிரத்யாக்கியாத்தும் ந யுக்தம், எனக்கு நீ இப்படி வந்து ஒரு பரிட்சமான அக்ஷரத்தை சொல்லி எனக்கு பதில் சொல்றதுங்கிறது சரி கிடையாது. ரைட்டா, அதில் வந்து பிரத்யாக்கியாத்தும்னா நிராகர்த்தும்னு அர்த்தம், என்னை வந்து ரிஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. சமயபூர்வம்ங்கிறச்சே ஒன்று
இவ்வளவு நாள் நீ என்னோட இருந்து அதுக்கப்புறம் நீ என்னை ஏமாத்திட்டு இந்த மாதிரி என்னை ஒதுக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று சமயங்கிறச்சு சபதம், ஒரு ஒருத்தருக்குள்ள அக்ரிமெண்ட்னு அர்த்தம். நமக்குள்ள வந்து நீ ப்ராமிஸ் பண்ணி நீ சொல்லியிருக்க, என்ன நான் என்ன நீ வந்து பட்ட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நீ வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போனோம், அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ என்னை வந்து சீட் பண்ணியிருக்க. மூணாவது ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ப நீ இருக்கணும். ஒன்று. இன்னொன்று சமயங்கிறது சங்கேதம்னு ஒரு அர்த்தம், காந்தர்வ விவாகம்ங்கிறது ஒரு சங்கேதம். அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் பண்ணிட்டு கல்யாணம்ங்கிறத பண்ணிட்டு நீ என்னை வந்து ஏமாத்தலாமா? அதுல பை நேச்சர் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எனக்கு வந்து இந்த நகரத்து பெண்கள் மாதிரி எனக்கு எந்த ஒரு ஒரு சீட் பண்ணக்கூடிய அந்த விவகாரங்கள்லாம் தெரியாத ஒரு பர்சன் தான். என்ன போய் நீ வந்து இப்படி பண்ணலாமா, தப்பு இல்லையா, நான் யுக்தம் தே, உனக்கு இது சரி கிடையாது. ராஜா கர்ணவ் சாரி கர்ணவ் பிதாய சாந்தம் பாபம் வியபதேசம் ஆவிலயிதும் கிம் இஹசே ஜனமிமம் ச பாதயிதும் கூலங்கஷேவ சிந்து பிரசன்னம் அம்பஸ் தடதரும் ச. வியபதேசம் ஆவிலயிதும் கிம் இஹசே இமம் ஜனம் ச பாதயிதும் கிம் இஹசே. நீ வந்து ஒரு ஒரு நதி இருக்கு, நதி வந்து போய் கரையோட போய் அடிக்கிறது வச்சுக்கோ, கூலங்கஷா அப்படின்னா கூலம் கஷதி, நன்னா போய் கரையை அடிக்கக்கூடிய ஒரு நதியா இருந்ததுன்னா அந்த நதி என்ன பண்றதுன்னா ரெண்டு விஷயம், தன்னுடைய ஜலத்தையும் அதை அழுக்காக்கிக்கிறது. சிந்துஹு க நதியானது கூலங்கஷா சிந்துஹு என்ன பண்றதுன்னா பிரசன்னம் அம்பகா தட தரும் ச ஆவிலி ஆவிலயிதும் ஈஹசே ஈஹதே. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க, அதெல்லாம் முன்னாடியிலேருந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த பிரசன்னம் அம்பகா கிளியரா அந்த வாட்டர்ஸ் இருக்கு, ஜலம் இருக்கு அந்த நதியில, அந்த ஜலத்தையும் அழுக்காக்கிக்கிறது இந்த நதி, போய் போய் கரையில அடிச்சுக்கிறது. இந்த பிளேன்ஸ்ல இருந்ததுன்னா சாதாரணமா ஓடிட்டு இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனா அது வந்து கரையில போய் அடிச்சு அடிச்சு பண்றதுனால என்ன பண்றதுன்னா ரெண்டு விஷயம், ஒன்னு தன்னுடைய ஜலம் பிரசன்னம் அம்பகா ஆவிலயதி, தன்னுடைய ஜலத்தை வந்து அது கலுஷமாக்குறது. மேலும் பக்கத்துல இருக்கிற தட்டத்துல அந்த கரையில வளருகின்ற தரு மரத்தையும் அது சாய்க்கிறது. பாதயதி, அந்த கம்பேரிசன் எப்படி இங்க பிரகிருதத்துல எப்படி வருதுன்னா கிம் வியபதேசம் ஆவிலயிதும் ஈஹசே ஈஹசே. உன்னுடைய வியபதேசம்னா குலம், உன்னுடைய குலத்தை நீ வந்து அழுக்காக்குறதுக்கு விரும்பறியா, என்னையும் நீ வந்து வீழ்த்த விரும்பறியா. இமம் ஜனம் ச பாதையிதும் ஈகசே கிம், என்னையும் நீ கீழே தள்ளணும்னு பாக்குறியே, உன் குலத்தை மாத்திரம் நாசம் பண்ணிக்காத, என் குலத்தையும் என் குலத்தோட என்னையும் சேர்த்து நீ வந்து கீழே டிகிரேட் பண்ணணும்னு பாக்குறியே அப்படின்னு கேக்க. எப்படி இருக்கும் சகுந்தலாக்கு அந்த சமயத்துல எதையுமே எதிர்பார்க்காத வந்து அங்க நிக்கிறா, இவன் ஒத்துப்பான் அப்படின்னு விட்டு ஒரு ப்ராமிஸ் வச்சுட்டு, அப்போ வந்து உன் குலத்தை மாத்திரம் நீ நாசம் பண்ணல, என் குலத்தையும் சேர்ந்து நாசம் பண்ண வந்திருக்கியான்னு ஒருத்தன் கேட்டான். தான் யூ ஷுட் இமேஜின் தட் சிச்சுவேஷன். வியபதேசம் ஆவிலயிதும் கிம் ஈஹசே, வியபதேசம் ஆவிலயிதும் இமம் ஜனம் ச பாதயிதும் கிம் ஈஹசே, நீ என்ன விரும்புறியா. அதே தோஷ பிரக்யாபனம் தானே இது, ஏதோ ஒண்ணு வரும்னு ஏதோ திடீர்னு மறந்து போயிடுத்து. கூலங்கஷா சிந்துஹு இவ, கூலங்கஷா சிந்துஹுங்கிறது அந்த கரைய ஒராயிற ஒரு நதியானது எவ்வாறு பிரசன்னம் அம்பகா அப்படியே தெளிவா இருக்கக்கூடிய தன்னுடைய ஜலத்தையும் மேலும் தடத்தை அதை ஒவ்வொன்றும் ஆவிலயித்தும் தடத்தரும் பாதையித்தும் ச ஈகதே அப்படி சேர்த்துக்கணும். அது போல நீ வந்து ஆசைப்படுறியா அந்த அந்த இடத்துல உபமா.